ஹாய் வீவர்ஸ், வெல்கம் பேக் டு ஆர் சேனல் கிராஸ்பன் தமிழ். யூஸ்வலாக நமக்கு கெமிஸ்ட்ரி படிக்கிறதுனாலே கொஞ்சம் கஷ்டமான விஷயம். ஆனால் பீரியாடிக் டேபிள் படிச்சுட்டா நமக்கு கெமிஸ்ட்ரி படிக்கிறதுல இருக்க பாதி பேர்டன் குறைஞ்சிரும். பட் நமக்கு அந்த பீரியாடிக் டேபிள் படிக்கிறதே ரொம்ப கஷ்டமாக இருக்கே. ஸோ இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ட்ரிக் டு லேர்ன் பீரியாடிக் டேபிள் யூஸிங் தமிழ் நிமோனிக்ஸ். பீரியாடிக் டேபிள் படிக்க போகிறோம், ஓகே. ஆனால் அதுக்கு முன்னாடி நமக்கு பீரியாடிக் டேபிள்னா என்னென்னு தெரியணும்ல. ஸோ இப்போது பீரியாடிக் டேபிள்னா என்னென்னு பார்க்கலாம். நம்ம எல்லாருக்கும் தெரியும் இங்கிலீஷில் 26 ஆல்ஃபபெட்ஸ் இருக்குன்னு. ஆனால் இந்த 26 ஆல்ஃபபெட்ஸை வச்சு லட்சக்கணக்கான புக்ஸை எழுதியிருக்காங்க. பிகாஸ் இந்த 26 ஆல்ஃபபெட்ஸை டிஃப்ரெண்ட் வேல கம்பைன் பண்ணால் நமக்கு டிஃப்ரெண்ட் வேர்ட்ஸ் கிடைக்கும். அந்த டிஃப்ரெண்ட் வேர்டும் டிஃப்ரெண்ட் மீனிங் கொடுக்கும். அதை வச்சு தான் லட்சக்கணக்கான புக்ஸை எழுதியிருக்காங்க. அதே மாதிரி சயின்டிஸ்ட்டும் 118 எலமெண்ட்ஸை கண்டுபிடிச்சிருக்காங்க. நம்ம யூனிவர்ஸில் இருக்க எல்லா திங்ஸும் இந்த 108 எலமெண்ட்ஸில் ஏதாவது ஒன் ஆர் மோர் எலமெண்ட்ஸால் தான் மேடப் ஆயிருக்கும். உங்கள் கண்ணுக்கு முன்னாடி எந்த ஒரு பொருள் இருந்தாலும் அது எலமெண்ட்ஸால் தான் மேடப் ஆயிருக்கு. ஏன், நம்ம ஹியூமன் பாடி கூட எலமெண்ட்ஸால் தான் மேடப் ஆயிருக்கு. அந்த மாதிரி இந்த 118 எலமெண்ட்ஸ் நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணுற திங்ஸ் எல்லாத்துலேயுமே பார்க்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள், ஜுவல்லரி வந்து கோல்டு இல்லை சில்வரில் பண்ணியிருப்பாங்க. அண்ட் டூத்பேஸ்டில் ஃப்ளோரின் இருக்கும், வெஜிடேபிளில் பாஸ்பரஸ் இருக்கும், போன்ஸில் கால்சியம் இருக்கும், எக்கில் சல்ஃபர் இருக்கும், அண்ட் நம்ம பெயின்ஸில் பார்த்திங்கன்னா கேட்மியம் இருக்கும். இதே மாதிரி எல்லா எலமெண்ட்ஸையுமே நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணுற திங்ஸ்லேயே பார்க்க முடியும். இதை எல்லாமே இந்த இமேஜில் உங்களால் பார்க்க முடியும். இதே மாதிரி யூனிவர்ஸில் இருக்க எல்லா பொருளுமே இந்த 118 எலமெண்ட்ஸில் ஏதாவது ஒரு எலமெண்ட்ஸ் வச்சோ இல்லாட்டி நிறைய எலமெண்ட்ஸ் கம்பைன் ஆகியோ இருக்கும். ஆனால் எலமெண்ட்ஸ் இல்லாமல் எந்த பொருளுமே இல்லை. அண்ட் இங்கிலீஷில் 26 ஆல்ஃபபெட்ஸையும் அப்படியேவா இருக்குது. அதெல்லாம் நமக்கு ஏக்கு அப்புறம் பி தான் வரணும், பிக்கு அப்புறம் சி தான் வரணும் அப்படின்னு சொல்லி ஒரு ஆர்டரை அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்காங்கல்ல, அதே மாதிரி இந்த 118 எலமெண்ட்ஸையும் ஒரு ஆர்டரில் அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்காங்க. இதை எந்த ஆர்டரில் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, அந்த எலமெண்ட்ஸோட ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் அண்ட் அதோட கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸை பேஸ் பண்ணி தான் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அண்ட் இது எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, அந்த எலமெண்ட்ஸோட அட்டாமிக் நம்பரோட இன்க்ரீஸிங் ஆர்டரில் தான் இதை அரேஞ்ச் பண்ணியிருப்பாங்க. இந்த பீரியாடிக் டேபிளில் இருக்க ரோஸ் எல்லாத்தையும் பீரியட்னும் காலம்ஸ் எல்லாம் குரூப்ஸ்னு சொல்லுவாங்க. யூஸ்வலாக குரூப்ஸில் இருக்கிற எலமெண்ட்ஸ் எல்லாமே ஒரே ஃபேமிலியாக இருக்கும். அதோட கெமிக்கல் அண்ட் ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் ஓரளவுக்கு சிமிலராகவே இருக்கும். அண்ட் இந்த 118 எலமெண்ட்ஸில் நேச்சுரல் எலமெண்ட்ஸும் இருக்குது, சிந்தசைஸ்டு எலமெண்ட்ஸும் இருக்குது. நேச்சுரல் எலமெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா 94 இல்லாட்டி 98 இதுதான் இருக்கணும். இது வந்து ஸ்டில் கன்ஃபியூசிங் ஒன்றா இருக்குது, 94 எலமெண்ட்ஸ் இருக்கா இல்லை 98 எலமெண்ட்ஸ் இருக்கா அப்படின்னு சொல்லி. ஆக்சுவலி நம்ம டெக்ஸ்ட் புக்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா 92 நேச்சுரல் எலமெண்ட்ஸ் இருக்கும், மற்றது எல்லாம் சிந்தசைஸ்டு எலமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஆனால் இப்போ ரீசெண்டாக ஆர்டிக்கல் படித்தா அதில் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, ஆல்ரெடி நம்ம சயின்டிஸ்ட் கண்டுபிடிச்சிருக்காங்களா ஆர்டிஃபிஷியல் எலமெண்ட்ஸ், அந்த எலமெண்ட்ஸ் வந்து ஆல்ரெடி நேச்சுரலாக அவைலபிளாக இருக்குது அப்படிங்கிறத வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ இது வந்து ஸ்டில் 94 98 எலமெண்ட்ஸா அப்படிங்கிறது கொஞ்சம் கன்ஃபியூசிங்கான ஒன்றா தான் இருந்துட்டுருக்கு. அதை விட்டு ரிமைனிங் இருக்கிற எலமெண்ட்ஸ் எல்லாம் ஆர்டிஃபிஷியல் எலமெண்ட்ஸ், இதெல்லாம் வந்து மேன்மேட். ஓகே, நம்ம இப்போ பீரியாடிக் டேபிள் எப்படி ஈஸியாக படிக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இப்போ நம்ம இந்த பீரியாடிக் டேபிளை தமிழ் நிமோனிக்ஸ் வச்சு தான் படிக்க போகிறோம். ஏன்னா வந்து இங்கிலீஷ் நிமோனிக்ஸ் யூஸ் பண்ணக்குள்ள அதை மெமரி பண்ணுறதுக்கே ஒரு நிமோனிக்ஸ் தேவைப்படுது. ஸோ அதனால் இதை ஃபுல்லாக நம்ம யூஸ்வலாக யூஸ் பண்ணுற வேர்ட்ஸ் யூஸ் பண்ணி தமிழ் அண்ட் இங்கிலீஷ் கலந்து ஏதோ மாதிரி ஒரு பண்ணியிருக்கேன். உங்களுக்கு கம்ஃபர்ட்டாக இருந்தால் ஓகே, இல்லாட்டி வந்து எதுவும் சரியில்லை, உங்களுக்கு ஏதாவது ஐடியாஸ் இருந்தால் கூட கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ நம்ம வந்து குரூப்ஸ் பற்றி பார்க்க போகிறதில்ல, குரூப்ஸோடைய ஆர்டரில் பண்ண போகிறதில்ல, பீரியட்ஸோட ஆர்டர்லாம் பண்ண போகிறோம். ஏன்னா வந்து பீரியட்ஸோட ஆர்டரில் பண்ணும்போது தான் அட்டாமிக் நம்பர்ஸ் வந்து கரெக்டாக இருக்கும். இப்போ 1-னா 1 அடுத்து 2 அந்த மாதிரி இருக்கும். இப்போ குரூப்ஸ் படிக்கிறதுனா 1 அப்புறம் 3 இந்த ஆர்டர்ஸில் வர மாதிரி இருக்கும். ஸோ வந்து அட்டாமிக் நம்பர் ஆர்டரில் படிக்கணுன்றதுனால இதை வந்து பீரியட்ஸோட ஆர்டரில் தான் நான் ஃபார்ம் பண்ணியிருக்கேன். இப்போ பீரியட் 1ல இருக்க எலமெண்ட்ஸ் பார்க்கலாம். உங்கள் ஃப்ரெண்ட் உங்ககிட்ட ஹாய் சொன்னால் நீங்கள் என்ன சொல்வீங்க? ஹலோ. ஸோ ஹாய் ஸ்டாண்ட்ஸ் ஃபார் ஹைட்ரஜன் அண்ட் ஹெலோ ஸ்டாண்ட்ஸ் ஃபார் ஹீலியம். பீரியட் 2 உங்கள் ஃப்ரெண்ட் இருக்காங்க, அந்த ஃப்ரெண்டு யாருன்னு பார்த்தீங்கன்னா லிபி. உடனே லிபி உங்ககிட்ட என்ன கேட்குறாங்கன்னா, பிஸியா அப்படின்னு கேட்குறாங்க. நீங்கள் என்ன சொல்கிறீங்க? நோ ஃப்ரெண்ட், நீ அப்படின்னு கேட்குறீங்க. இதுதான் வந்து பீரியட் டூவோட எலமெண்ட்ஸ். லிபியில் இருக்க எல்ஐ ஸ்டாண்ட்ஸ் ஃபார் லித்தியம் அண்ட் பிஇ ஸ்டாண்ட்ஸ் ஃபார் பெரிலியம். பிஸியில் இருக்க பி ஸ்டாண்ட்ஸ் ஃபார் போரான் அண்ட் சி ஸ்டாண்ட்ஸ் ஃபார் கார்பன். நோ ஃப்ரெண்ட், அந்த நோவில் இருக்க என் ஸ்டாண்ட்ஸ் ஃபார் நைட்ரஜன், ஓ ஸ்டாண்ட்ஸ் ஃபார் ஆக்சிஜன், ஃப்ரெண்ட் ஸ்டாண்ட்ஸ் ஃபார் ஃப்ளோரின் அண்ட் நீ ஸ்டாண்ட்ஸ் ஃபார் நியான். இதுதான் வந்து பீரியட் டூவில் இருக்க எலமெண்ட்ஸ். இந்த பீரியட் 3 ஃபுல்லாகவே லிபி தான் சொல்லிட்டு இருக்காங்க, நான் மேரேஜ் பண்ணிக்க போகிறேன். ஆள் சிம்பிளாக இருந்தார், பார்த்ததும்
பிடிச்சது. ஸோ கல்யாணம் அரேஞ்ச் பண்ணியாச்சு. இதில் நான் என்ஏ அப்படிங்கிறது சோடியமோட சிம்பிள். ஸோ நா மீன்ஸ் சோடியம், அப்புறம் மேரேஜ் அப்படின்னா மெக்னீஷியம், ஆல் அப்படின்னா அலுமினியம், சிம்பிள் மீன்ஸ் சிலிகான், பார்த்ததும் பாஸ்பரஸ், ஸோ சல்ஃபர், கல்யாணம் சிஎல் குளோரின், அரேஞ்ச் ஆர்கான். அடுத்து பீரியட் 4. இப்போ நீங்கள் சொல்கிறீங்க, ஓகே கால் பண்ணி சொல்லு, டைம் இருந்தால் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கிளம்புறீங்க. அப்போது நீங்கள் காரில் போயிட்டுருக்கக்குள்ள, மெயின் ரோட் போயிட்டுருக்கக்குள்ள ஒரு பேனரை பார்த்து ஃபீல் பண்ணுறீங்க. கோவத்தில் உங்கள் ஃப்ரெண்டை திட்டிகிட்ருக்கீங்க. என்ன திட்டுறீங்கன்னா, நீங்கள் கசினை தான் கல்யாணம் பண்ண போறியா அப்படின்னு சொல்லி திட்டுறீங்க. அதுக்கப்புறம் வந்து ஏதோ கேம் விளையாடிட்டுருக்கீங்க, கேம் விளையாடுறீங்க. அப்புறம் பக்கத்தில் இருக்கவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ஜி அசால்ட்டாக சரி பண்ணிடலாம் அப்படின்றாங்க. நீங்கள் ப்ரோ கரெக்ட் ப்ரோ அப்படின்னு சொல்கிறீங்க. ஓகே ஸ்டாண்ட்ஸ் ஃபார் பொட்டாசியம், கால் ஸ்டாண்ட்ஸ் ஃபார் கால்சியம், சொல் அப்படின்னா வந்து ஸ்கேண்டியம், டைம் ஸ்டாண்ட்ஸ் ஃபார் டைட்டானியம், வரனு அது வந்து வனாடியம், கார் குரோமியம், மெயின் மேங்கனஸ், ஃபீல் அயன், கோபத்தில் அப்படின்றது கோபால்ட், நீ நிக்கல், கசின் வந்து செப்பரேட் பண்ணிக்கோங்க சியு இசட்டன். ஸோ சியு ஸ்டாண்ட்ஸ் ஃபார் காப்பர், ஜெட்டன் ஸ்டாண்ட்ஸ் ஃபார் ஜிங்க். அடுத்து கேம், கேம் ஸ்டாண்ட்ஸ் ஃபார் கேலியம், ஜி ஸ்டாண்ட்ஸ் ஃபார் ஜெர்மானியம், அசால்ட் ஸ்டாண்ட்ஸ் ஃபார் அசனிக், சரி அப்படின்றது வந்து செலீனியம், ப்ரோ அப்படிங்கிறது ப்ரோமைன், கரெக்ட் அப்படின்றது கிரிப்டான். இதுதான் பீரியட் 4 எலமெண்ட்ஸ். அடுத்து பீரியட் 5. இது வந்து ஒரு டிஃப்ரெண்ட் ஸ்டோரி. இது எப்படின்னா, உங்கள் ஃப்ரெண்ட் ரூபி வந்து உங்கள் கிட்டே சொல்கிறாங்க, நான் சிஸ்டர் ஆக போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. உடனே நீங்கள் என்ன கேட்குறீங்க, வை சிஸ்டர், அதான் அந்த எஸ் சவுண்டை வந்து இசட்டாக வச்சுக்கோங்க, அது வந்து எஸ் போட்டு ஒரு சிஸ்டர், இசட் போட்டு ஒரு சிஸ்டர், இது வந்து சேம் ஸ்பெல்லிங் எல்லாம் வந்து பார்க்காதீங்க, அது வந்து சேம் சவுண்ட், அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. ரூபி வந்து நான் சிஸ்டராக போகிறேன்னு சொல்கிறாங்க, நீங்கள் வை சிஸ்டர்னு கேட்குறீங்க. அவங்க என்ன சொல்கிறாங்க, நம்ம மூவ் ஆன் ஆக வேண்டிய டைம் வந்துடுச்சு, நீ ஒன்று டேக் கேர் பண்ணிக்கோ, நம்ம கண்டிப்பாக இன்னொரு நாள் ரீயூனியன் ஆகலாம், ரைட்டாக படி, ஆங்கிரி ஆகாத, சீடியில் மூவிஸ் எல்லாம் பார்க்காத, இன்னைக்கு சாயங்காலம் சாப்பிட்டு டாட்டா சொல்லிட்டு ஐ எக்ஸிட், தட் மீன்ஸ் நான் போகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுதான் வந்து பீரியட் 5 எலமெண்ட்ஸ். இதில் ரூபி ஸ்டாண்ட்ஸ் ஃபார் ருபீடியம், சிஸ்டர் ஸ்டாண்ட்ஸ் ஃபார் ஸ்ட்ரான்ஷியம், ஒய் ஸ்டாண்ட்ஸ் ஃபார் இட்ரியம், திருப்பி அந்த இசட்டில் ஒரு சிஸ்டர் சவுண்ட் சொன்னால அது வந்து சிர்கானியம், அண்ட் நம்ம ஸ்டாண்ட்ஸ் ஃபார் நியோபியம், மூவ் ஆன் ஸ்டாண்ட்ஸ் ஃபார் மாலிப்டினியம், டேக் கேர் ஸ்டாண்ட்ஸ் ஃபார் டெக்னீஷியம், அண்ட் ரீயூனியன் ஸ்டாண்ட்ஸ் ஃபார் ருத்தீனியம், ரைட் ஸ்டாண்ட்ஸ் ஃபார் ரோடியம், படி ஸ்டாண்ட்ஸ் ஃபார் பல்லாடியம், ஆங்க்ரி ஸ்டாண்ட்ஸ் ஃபார் சில்வர், சிடி ஸ்டாண்ட்ஸ் ஃபார் கேட்மியம், இன்னைக்கு வந்து இண்டியம், சாயங்காலம் எஸ்என் சொல்லியிருக்கல, ஸோ அது வந்து 10, சாப்பிட்டு எஸ்பி இஸ் ஆன்டிமோனி, டாட்டா மீன்ஸ் டெல்லூரியம், ஐ ஸ்டாண்ட்ஸ் ஃபார் அயோடின், எக்ஸிட் அதில் இருக்க எக்ஸி போட்டோன்னா ஜெனான். இதெல்லாம் தான் பீரியட் 5 இருக்க எலமெண்ட்ஸ். அடுத்து பார்த்தீங்கன்னா பீரியட் 6. இது வந்து ஒரு டிஃப்ரெண்ட் ஸ்டோரி. அண்ட் இந்த பீரியட் 6 பார்த்தீங்கன்னா லேந்தனைட் சீரீஸ் இதுக்குள்ளே வந்து இன்க்ளூட் ஆகிருக்கும். ஃபஸ்ட்டு 2 எலமெண்ட்ஸ் வரும், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லேந்தனைட் சீரீஸ், அதுக்கப்புறம் இருக்க எலமெண்ட்ஸ் வந்து கண்டினியூ ஆகும். இதோட ஸ்டோரி என்னென்னு பார்த்தீங்கன்னா, கம்ப்யூட்டர் சயின்ஸ் படித்த பாலா சிஓ ஆகணும்னு ஆசைப்படுறாரு. அவருக்கு நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்குது, ஏன்னா அவரை சுற்றி இருக்கவங்க எல்லோரும் நடிக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஒரு பிஎம் ஈவினிங் அப்போ அவர் சும்மா வந்து ஹீரோ போகிறாரு, அப்போ வந்து ஒரு பர்சனை பார்க்குறாரு, இவரோட கண்ணுக்கு அவர் காட் மாதிரி தெரிகிறாரு. அவரும் வந்து ஓகே வேலை வாங்கி தரலாம் அப்படின்னு சொல்லிட்டாரு. ஆனால் ஒரு சில கண்டிஷன்ஸ் போடுறாரு. என்ன கண்டிஷன்ஸ் பார்த்தீங்கன்னா, என்னன்னு சொன்னால், எப்போவுமே தப்பு பண்ணக்கூடாது, டைரெக்ஷனில் ஹானஸ்ட்டாக இருக்கணும் தம்பி, எப்போவுமே உன்னை சுற்றி இருக்கவங்க லூஸ்னு சொன்னாலும் அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கப்புறம் அவரும் ஒரு ஹை லெவல் ஆஃபீஸராக டாட்டா கம்பெனியில் ஒர்க் பண்ணுறாரு. அங்கே வந்து ரீ எக்ஸாம் வைக்கிறாங்க. அப்போ அவருக்கு அதர் ஸ்டேட்டில் ஒரு ஹையர் பொசிஷன் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அது வந்து அவரோட லைஃப்பில் ஒரு டேர்னிங் பாயிண்ட்டாக இருக்குது. இவர் அழறாரு ஹையர் ஆஃபீஸர்கிட்ட, எனக்கு தமிழ் லாங்குவேஜ் மட்டும்தான் தெரியும் அப்படின்னு சொல்கிறாங்க. அவர் என்ன சொல்கிறாரு, அதெல்லாம் ப்ராப்ளம் இல்லை, பயப்படாமல் போ அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த ஊர் என்னென்னு பார்த்தீங்கன்னா ராஜஸ்தான். இப்போ பீரியட் 6 இருக்க எலமெண்ட்ஸையும் அண்ட் அதோடைய கீவேர்ட்ஸையும் பார்க்கலாம். இதில் சிஎஸ் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்கல்ல, அது வந்து அது எதோட சிம்பிள்னு பார்த்தீங்கன்னா சீசியம்.
அண்ட் இந்த பாலால் பிஏவை தனியாக செப்பரேட் பண்ணிக்கோங்க அண்ட் எல்ஏவை தனியாக செப்பரேட் பண்ணிக்கோங்க. அதில் இருக்க பிஏ என்னென்னு பார்த்தீங்கன்னா பேரியம் அண்ட் எல்ஏ என்னென்னு பார்த்தீங்கன்னா லாந்தனம் அண்ட் சிஇஓ. சிஇஓ ஸ்டாண்ட்ஸ் ஃபார் சீரியம், ப்ராப்ளம் ஸ்டாண்ட்ஸ் ஃபார் பிராசியோடிமியம், நடிக்கிறாங்க அப்படின்னா நியோடிமியம், பிஎம்னா ப்ரொமீத்தியம், சும்மானா சமேரியம், யூரோப் மீன்ஸ் யூரோப்பியம், God means gadolinium, tappu means terbium, direction means dysprosium, harness means holmium, irkano appadina erbium, thambi appadina thuliyum, eppovum appadina eterbium, loose adu enna nu pathina lutetium, high level officer stands for hafnium, tata stands for tantalum, work stands for W வந்து டங்ஸ்டனோடைய சிம்பிள், ஸோ W வர்க் ஸ்டாண்ட்ஸ் ஃபார் டங்ஸ்டன். ரீ எக்ஸாம் RE ஸ்டாண்ட்ஸ் ஃபார் ரீனியம் அண்ட் அதர் ஸ்டேட் OS ஸ்டாண்ட்ஸ் ஃபார் ஓஸ்மியம், இருக்கு ஸ்டாண்ட்ஸ் ஃபார் இரேடியம் அண்ட் PT ஸ்டாண்ட்ஸ் ஃபார் தட் இஸ் டேர்னிங் பாயிண்ட். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிளாட்டினம். அடுத்து அழகாறு அது வந்து அதோட சிம்பிள் என்னென்னு பார்த்தீங்கன்னா அது வந்து கோல்டு, கோல்டோட சிம்பிள் AU, அதுக்காக தான் வந்து அது அழறாரு அப்படின்னா அது வந்து AU, தட் இஸ் கோல்டு சிம்பிள். அதுக்கப்புறம் ஹையர் ஆஃபீஸர்ஸ் HGனா நம்ம எல்லாருக்குமே தெரியும், தட் இஸ் மெர்குரி அண்ட் TL தமிழ் லாங்குவேஜ் ஸ்டாண்ட்ஸ் ஃபார் டாலியம் அண்ட் PB ப்ராப்ளம் தட் ஸ்டாண்ட்ஸ் ஃபார் லெட், BI ஸ்டாண்ட்ஸ் ஃபார் பிஸ்மத், PO ஸ்டாண்ட்ஸ் ஃபார் பொலோனியம் அந்த ஊர் தட் AT, அது அட் ஸ்டாண்ட்ஸ் ஃபார் அதோட எலிமெண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆஸ்டட்டின் அண்ட் ஃபைனலி ஆரேன் ராஜஸ்தான் ஸ்டாண்ட்ஸ் ஃபார் ரேடான். இதுதான் பீரியட் 6ல இருக்க கீவேர்ட்ஸ் அண்ட் தேர் எலமெண்ட்ஸ். இப்போ நம்ம பீரியட் 7 பார்க்கலாம். பீரியட் 7 பார்த்தீங்கன்னா 3 ஸ்டோரிஸாக இருக்க போகுது. ஸ்டோரி நம்பர் 1, ஒரு ஃப்ரெஞ்ச் ரேடியோ ஆக்டர் வந்து எதை தொட்டாலும் ப்ரூஃப் கேட்குறாரு. ஆனால் நீங்கள் அர்ஜென்ட்டாக உங்கள் நெஃப்யூவை பார்க்க ப்ளூட்டோக்கு போகணும். ப்ளூட்டோ எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அமெரிக்காவில். அங்கே எதுக்கு போகிறீங்கன்னா டு க்யூர் பெரிபெரி இன் கலிஃபோர்னியா. இதில் ஃப்ரெண்ட் ஸ்டாண்ட்ஸ் ஃபார் ஃப்ரான்ஷியம், ரேடியோ ஸ்டாண்ட்ஸ் ஃபார் ரேடியம், ஆக்டர் ஸ்டாண்ட்ஸ் ஃபார் ஆக்டீனியம், தொட்டாலும் அது வந்து தோரியம், ப்ரூஃப் ஸ்டாண்ட்ஸ் ஃபார் ப்ரோட்டாக்டீனியம், அர்ஜென்ட் ஸ்டாண்ட்ஸ் ஃபார் யுரேனியம், நெஃப்யூ ஸ்டாண்ட்ஸ் ஃபார் நெப்டூனியம் அண்ட் ப்ளூட்டோ ஸ்டாண்ட்ஸ் ஃபார் ப்ளூட்டோனியம், அமெரிக்கா ஸ்டாண்ட்ஸ் ஃபார் அமெரிசியம், க்யூர் ஸ்டாண்ட்ஸ் ஃபார் க்யூரியம், பெரிபெரி ஸ்டாண்ட்ஸ் ஃபார் பெர்கீலியம், கலிஃபோர்னியா ஸ்டாண்ட்ஸ் ஃபார் கலிஃபோர்னியம். அடுத்து ஸ்டோரி 2 பார்ப்போம். ஐன்ஸ்டீன் ஃபஸ்ட்டு நான் வந்து இதெல்லாம் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லக்குள்ளே அவர் எல்லோரும் மென்டல்னு சொன்னாங்க. ஆனால் அவர் நோபல் ப்ரைஸ் வாங்கினதுக்கப்புறம் அவர் எழுதின லாவை தான் நம்ம எல்லாருமே படிச்சிட்ருக்கோம். ஐன்ஸ்டீன் ஸ்டாண்ட்ஸ் ஃபார் ஐன்ஸ்டானியம், ஃபர்ஸ்ட் ஸ்டாண்ட்ஸ் ஃபார் ஃபோமியம், மெண்டல் ஸ்டாண்ட்ஸ் ஃபார் மெண்டிலீவியம், லா ஸ்டாண்ட்ஸ் ஃபார் லொரன்சியம். அடுத்து பீரியட் 7ல ஸ்டோரி நம்பர் 3, ஒரு ஸ்டூடெண்ட் என்ன பண்ணுறனா ஆர்டிஎஸ் பாம்பை HM மேலே போட போகிறான். அங்கே சுற்றி இருக்கவங்களாம் அவனை தர்ம அடி அடிக்கிறாங்க. இதுதான் ரைட்டு, காப்பி அடித்ததை கேட்டால் நீ இப்படி பண்ணுவியா, இதுக்காக நீ ஃபீல் பண்ணணும் மில்டன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா மில்டன் தான் அவனோட நேம். இதில் ஆர் ஸ்டாண்ட்ஸ் ஃபார் ரதர்ஃபோர்டியம், டி ஸ்டாண்ட்ஸ் ஃபார் டப்னியம், எஸ் ஸ்டாண்ட்ஸ் ஃபார் சீபார்ஜியம், பாம்ப் ஸ்டாண்ட்ஸ் ஃபார் போரியம், ஹெச் ஸ்டாண்ட்ஸ் ஃபார் ஹாசியம், எம் ஸ்டாண்ட்ஸ் ஃபார் மிட்னீரியம், தர்ம அடி அது என்னென்னு பார்த்தீங்கன்னா தம் ஸ்டாஷியம் and right stands for ரான்ஜனியம், copy stands for கோபர்னிஷியம் and knee stands for நிகோரியம், ஃபீல் stands for ஃப்ளரோவியம், எம் stands for மாஸ்கோவியம், எல் stands for லிவர்மோரியம், டி stands for டெனசன் and ஓ stands for அகனேசன். இதுதான் பீரியாடிக் டேபிளில் இருக்க 118 elements. இப்போ நம்ம எல்லா ஸ்டோரியும் ஃபர்ஸ்ட்லேருந்து பார்த்துடலாம். ஸ்டோரி நம்பர் 1, உங்கள் ஃப்ரெண்டு உங்கள்கிட்ட ஹாய் சொல்கிறாங்க, நீங்கள் ஹலோ சொல்கிறீங்க. அவங்க யாருன்னு பார்த்தா லிபி. லிபி உங்கள்கிட்ட நீங்கள் பிஸியான்னு கேட்குறாங்க, நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னா நோ ஃப்ரெண்ட் நீ அப்படின்னு கேட்குறீங்க.
லிபி என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நான் மேரேஜ் பண்ணிக்க போகிறேன், ஆள் சிம்பிளாக இருந்தார், பார்த்தோன்னே பிடிச்சது, ஸோ கல்யாணம் அரேஞ்ச் பண்ணியாச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் என்ன சொல்கிறீங்க? ஓகே கால் பண்ணி சொல்லு, டைம் இருந்தால் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு காரில் போகிறீங்க. மெயின் ரோடில் ஒரு பேனர் பார்க்குறீங்க. அந்த பேனரை பார்த்து நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க, கோவப்படுறீங்க. உங்கள் ஃப்ரெண்டை திட்டிகிட்டு இருக்கீங்க. என்னன்னு திட்டிங்கன்னா, நீ என் கசினை தான் கல்யாணம் பண்ண போறியா அப்படின்னு சொல்லி திட்டுறீங்க. அப்புறம் வந்து கேம் விளையாட ஸ்டார்ட் பண்ணுறீங்க. நீங்கள் வந்து கோபமாக கேம் விளையாடுறதா பக்கத்தில் இருக்க உங்கள் ஃப்ரெண்டை பார்த்து ஜி அசால்ட்டாக சரி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் ப்ரோ கரெக்டு அப்படி சொல்கிறீங்க. அடுத்த ஸ்டோரி நம்பர் 2. ரூபி உங்ககிட்ட என்ன சொல்கிறாங்கன்னா, நான் சிஸ்டர் ஆக போகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் ஒய் சிஸ்டர் அப்படின்னு கேட்குறீங்க. உடனே அவங்க சொல்கிறாங்க, நம்ம மூவ் ஆன் ஆகிறோம், நீ உன்னை டேக் கேர் பண்ணிக்கோ, நம்ம இன்னொரு நாள் ரீயூனியன் ஆகலாம், ஆனால் அது வரைக்கும் நீ ரைட்டாக இருக்கணும், படிக்கணும், ஆங்கிரியாக இருக்கக்கூடாது, சீடியில் மூவிஸ் பார்க்கக்கூடாது, இன்றைக்கி சாயங்காலம் சாப்பிட்டு டாட்டா சொல்லிட்டு ஐ எக்ஸட் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்த ஸ்டோரி நம்பர் 3. கம்ப்யூட்டர் சயின்ஸ் படித்த பாலா சிஇஓ ஆகணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்படுறாரு. ஆனால் அவருக்கு நிறைய ப்ராப்ளம். அவரை சுற்றி இருக்கவங்க எல்லாரும் நடிக்கிறாங்க. ஒரு நாள் சாயங்காலம், தட் இஸ் பிஎம், அவர் சும்மா வந்து ஹீரோ போகிறாரு. அப்போ வந்து ஒரு பர்சனை பார்க்குறாரு. இவரோட கண்ணுக்கு அவர் காட் மாதிரி தெரிகிறாரு. அவரும் வந்து ஓகே வேலை வாங்கி தரலாம் அப்படின்னு சொல்லிட்டாரு. ஆனால் ஒரு சில கண்டிஷன்ஸ் போடுறாரு. என்ன கண்டிஷன்ஸ் பார்த்தீங்கன்னா, தப்பு பண்ணக்கூடாது, டைரக்ஷனில் ஹானஸ்ட்டாக இருக்கணும் தம்பி அப்படின்னு சொல்கிறாரு. எப்போவுமே உங்களை சுற்றி இருக்கவங்க லூஸ்ன்னு சொன்னாலும் நீ ஹானஸ்ட்டாக தான் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கப்புறம் அவரும் ஹை லெவல் ஆஃபீஸராக டாடா கம்பெனியில் ஒர்க் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் அவருக்கு ரீ எக்ஸாம் வச்சதும் அதர் ஸ்டேட்டில் ஒரு பெரிய ஆஃபர் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அது அவரோட லைஃப்பில் ஒரு டேர்னிங் பாயிண்ட். அவர் அழறாரு. அதுக்கப்புறம் ஹையர் ஆஃபீஸர்கிட்ட போயிட்டு, எனக்கு தமிழ் லாங்குவேஜ் மட்டும்தான் தெரியும் அப்படின்னு சொல்கிறாரு. உடனே ஹையர் ஆஃபீஸர் என்ன சொல்கிறாருன்னா, ப்ராப்ளம் இல்லை, பயப்படாமல் போ அப்படின்னு சொல்கிறாரு. அந்த ஊர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ராஜஸ்தான். இதுதான் ஸ்டோரி நம்பர் 3. அண்ட் ஸ்டோரி நம்பர் 4. ஃப்ரெஞ்சில் இருக்க ஒரு ரேடியோ ஆக்டர் எதை தொட்டாலும் ப்ரூஃப் கேட்குறாரு. நீங்கள் அர்ஜென்ட்டாக உங்கள் நெஃப்யூவை பார்க்க ப்ளூட்டோக்கு போகணும். ப்ளூட்டோ எங்கே இருக்குன்னா, அமெரிக்காவில் இருக்குது. எதுக்காக போகிறீங்கன்னா, டு க்யூர் பெரிபெரி இன் அமெரிக்கா. ஸ்டோரி நம்பர் 5. ஐன்ஸ்டீன் ஃபஸ்ட்டு நான் இதெல்லாம் கண்டுபிடிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லக்குள்ள எல்லாரும் அவரை மென்டல்னு சொன்னாங்க. ஆனால் அவர் நோபல் ப்ரைஸ் வாங்கினதுக்கப்புறம் அவர் எழுதின லாஸை தான் நம்ம எல்லாரும் படிச்சுட்ருக்கோம். அடுத்து ஃபைனல் ஸ்டோரி, ஆர்டிஎக்ஸ் பாமை. ஒரு ஸ்டூடெண்ட் என்ன பண்ணுறான்னா, ஆர்டிஎக்ஸ் பாமை ஹெச்எம் மேலே வந்து போட போகிறான். அங்கே சுற்றி இருக்கவங்களாம் அவனை தர்ம அடி அடிக்கிறாங்க. இதுதான் ரைட்டு, காப்பி அடித்ததை கேட்டால் நீ இப்படி பண்ணுவியா, இதுக்காக நீ ஃபீல் பண்ணணும் மில்டன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா மில்டன் தான் அவனோட நேம். இவ்வளோதான், இதுதான் வந்து நம்ம பீரியோடிக் டேபிளில் இருக்க 118 எலமெண்ட்ஸை படிக்கிறதுக்கான ஒரு தமிழ் நிமோனிக்ஸ். உங்களுக்கு வேறு ஏதாவது ஐடியாஸ் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு கான்செப்ட்ஸ் படிக்க பிடிக்கும் அண்ட் இந்த மாதிரி ஈஸியாக நிமானிக்ஸ் வச்சு படிக்க பிடிக்கும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.